சிலுவை தரும் சிம்மாசனம். புனித பெர்பெத்துவா நார்த் ஆப்பிரிக்கால இருக்க கார்த்தேஜ் என்ற ஊர்ல பிறந்தாங்க. அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவள், ஆனா அவங்க அப்பா கிறிஸ்தவுக்கு எதிரானவர். புனித பெர்பெத்துவா ஒரு கைன் பெண், தன்னுடைய கை குழந்தையோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தாயிடம் கிறிஸ்தவத்தை பற்றி முழுமையாய் தெரிந்து கொண்டு கிபி 203 அவங்க தாயோட வழியை பின்பற்றி கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்களா இருந்தாலே ரொம்ப கொடுமையான தண்டனையை கொடுப்பாங்க. புனித பெர்பெத்துவாக்கு ஒரு தம்பி இருந்தாங்க, அவரும் கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவங்க தந்தைக்கு இவங்க கிறிஸ்துவை பின்பற்ற விஷயம் தெரிய வந்தது. ரொம்ப கோபத்தோட புனித பெர்பெத்துவாவை ஒரு அறையில அடைச்சு அவங்கள பட்டினி போடுறாரு. சில நாட்கள் கழித்து வந்து பார்க்கும்போதும் அவங்க ஜபம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால ரொம்பவே கோபம் அடைந்த தந்தை அவங்க கிட்ட போய், நீ இந்த மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றினா அரசன் உன்னையும் உன் மகனையும் கொன்றுவாரு, அதனால நீ மனம் மாறு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு புனித பெர்பெத்துவா, அப்பா இங்க ஒரு பாத்திரம் இருக்கு, அதுக்கு நீங்க வேற ஏதாவது பெயர் வச்சு அழைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவங்க தந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான், நான் கிறிஸ்தவள், எனக்கு வேறு பெயர் கிடையாது, வேறு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரொம்பவே கோபம் அடைந்த தந்தை அந்த அறையை விட்டே வெளியேறாரு. தனிமையில விடப்பட்டாங்க புனித பெர்பெத்துவா. அந்த சமயத்துல திருமுழுக்கும் பெறாங்க. அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ஆண்டவரிடம் தினமும் உரையாடி என்ன நடக்க இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. சில நாட்கள் கழித்து அவங்கள சிறையில அடைக்கிறாங்க. தன்னுடைய கை குழந்தை இல்லாம தனிமையாக விடப்பட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அந்த சிறையில ஃபெல்சிட்டி அப்படின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணும் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன அறையில நிறைய மக்களை அடைச்சு போட்டு ரொம்ப சூடு தாங்க முடியாம இருந்ததுனால அந்த கர்ப்பிணி பெண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்துல சிறையில இருந்த 2 அவங்க கையில இருந்த பணத்தை காவலாளிகளிடம் கொடுத்து அந்த 2 நிலையை அறிந்து வேற சிறையில அடைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அத்தனை பேரையும் கொண்டு போய் வேற சிறையில அடைக்கிறாங்க. மறுநாள் காலையில புனித பெர்பெத்துவாவோட தாயும் தம்பியும் வந்து குழந்தையை அவங்களிடமே ஒப்படைக்கிறாங்க. குழந்தை வந்தவுடன் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. புனித பெர்பெத்துவாவோட தம்பி அவங்கள சந்தித்து, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு. அன்று இரவே பெர்பெத்துவாக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு ஏணி இருந்தது. அந்த ஏணி விண்ணக வாசலுக்கு வழியாக இருந்துச்சு. இரு முனைகளிலும் நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. அந்த ஏணியோட அடியில ஒரு கொடிய மிருகம் இருந்தது. அந்த மிருகத்திடம் தப்பித்து தான் அந்த ஏணியிலேயே ஏற முடியும். கவனம் இல்லாம ஏறினா அந்த ஏணியில இருக்கிற ஆயுதங்கள் தாக்கிடும். புனித பெர்பெத்துவா வந்தவுடன் அந்த கொடிய மிருகம் தன்னுடைய தலையை ஏணியோட ஒரு படியாக வைத்தது. பெர்பெத்துவா அதன் தலை மீது ஏறி அந்த ஏணியோட இறுதி வரைக்கும் போறாங்க. மேல போய் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க. வெண்ணிறை ஆடை அணிந்த நிறைய மக்கள் அங்க இருக்காங்க. ஆண்டவர் புனித பெர்பெத்துவாவை பார்த்தவுடன் புன்முறுவலுடன் வரவேற்று அவங்களுக்கு அருந்துவதற்கு பால் கொடுத்தாரு. அவங்க பால் கொடுத்து முடித்தவுடன் அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க. புனித பெர்பெத்துவா அந்த கனவு களைஞ்ச உடனே எழுந்துக்கிறாங்க. அவங்க எழுந்ததுக்கு அப்புறமும் அந்த பாலோட சுவை அவங்க நாக்கில் அப்படியே இருந்தது. இந்த நிகழ்வை எல்லாம் அப்படியே அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க. அந்த சமயத்துல புனித ஃபெல்சிட்டி ரொம்ப கவலையா இருக்காங்க. தன்னுடைய பிள்ளை இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பே தன்னை கொலை செஞ்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க இறக்குறதுக்கு 2 முன்னாடியே குழந்தை பிறந்தது. அங்கிருந்த காவலாளிகள் இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால தான் நடக்குது அப்படின்னு நம்பினாங்க. இறுதியா அந்த சிறையில இருந்த அத்தனை பேரையும் அரசனிடம் கூட்டி செல்றாங்க. அவங்க மனசு மாறியிருப்பாரு அப்படின்னு அரசன் நினைச்சாரு. ஆனா அவங்க நிலையில இருந்து யாருமே மாறல, ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு கொடிய தண்டனை கொடுத்து மக்கள் முன்னாடி சித்திரவதை செய்யுங்க, அப்பதான் இதை பார்த்துட்டு யாருமே கிறிஸ்தவத்தை பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மக்கள் நடுவே கூட்டிட்டு போறாங்க. அப்போ புனித பெர்பெத்துவா அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து, வீரமுடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் மாறாதீங்க, உறுதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்கிருந்த காளையை அவிழ்த்து விடுறாங்க. அந்த காளை வந்து அவங்க 2 தாக்குச்சு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல.
உடனே படை வீரர்கள் அருவாளோட வந்து முதல்ல புனித ஃபெலிசிட்டிய வெட்டுறாங்க. அவங்க அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. அடுத்ததாங்க புனித பெர்பத்துவாவை வெட்டுறாங்க. ஆனா பெர்பத்துவாக்கு எதுவுமே ஆகல. உடனே புனித பெர்பத்துவா அந்த வாளை தன் கையாலேயே பிடித்து அவங்க கழுத்தை அறுக்குறாங்க. அந்த இடத்துலயே இரத்த சாட்சியா மரிச்சு போறாங்க. திரு அவை போற்றும் புனித பெர்பத்துவா பெலிசிட்டம்மாளே, தாய்மை நிலை அடைந்திருந்த போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று விசுவாசத்தில் வளர்ந்தவரே, இந்த விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்து நின்று கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்தவரே, சிறப்பாக வேதகலாபனையின் போது தான் கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நின்று உம்முடைய சாட்சிய வாழ்வினால் எங்களுக்கு சான்று பகர்ந்தவரே, நாங்களும் உம்மை போல வாழ எங்களுக்காக பரிந்து பேசும் புனித பெலிசிட்டம்மாளே, கருவுற்ற நிலையிலே தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மறைசாட்சியானவரே, கருவுற்றிருக்கும் பெண்களுக்காக அவர்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பாக உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவே, இப்புனிதர்களின் பரிந்து பேசுதலினால் எங்கள் வாழ்வை செம்மையாக்கி நாங்களும் உமக்கு என்றென்றும் சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.